ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു പാവി കുക്കിംഗ്. എനിക്ക് നമ്മ പാവി കുക്കിംഗ്ല இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மந்து குழம்பு தான் பண்ண போறோம். இது வந்து சளி, ஜுரம், கை கால் வலி அதுக்கெல்லாம் ஒரு மருந்தா இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வச்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே சொல்லியாயிடும். இது வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மருந்து குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். ஒரு கப்பலுக்கு பூண்டை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். உப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸுக்கு குட்டியாக ஒரு புளியை வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகாய், 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பிளேட்ல சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் நான் செவக்கை தான் வறுக்கணும். இது போல எல்லாத்தையும் வறுத்துட்டு அதே பிளேட்ல சேர்த்துக்கலாம். இது வந்து ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருக்கிற உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். அதே மிக்சி ஜாரில் கழுவி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா பூண்டை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நம்ம கச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதுக்கு உப்பு இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டவ் ஆஃப் நெக்கில் இறக்கி வச்சுக்கலாம். இந்த குழம்பு வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா கெடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மருந்து குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.